வணக்கம் நண்பர்களே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க இருக்கிறது தென்னை மரம் எறும் கருவி. ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க நம்ம சேனலில் வந்துட்டு இன்னும் இந்த தென்னை மரம் எறும் கருவியை பற்றி நீங்கள் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்முடைய அழைப்பதின் ஏற்பில் கோவையில் இருக்கிற சாரா க்ரீன்டெக் அந்த நிறுவனத்திலேருந்து வந்திருக்காங்க. இன்றைக்கி இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பாலமுருகன் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த கருவியை பற்றி நம்ம முழு தகவலும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்களை போகலாம். இல்லை, மொத்தம் ரெண்டு ஃப்ரேம் வருங்க. சரிங்க, வலது கைக்கு இன்னொன்று இடது கைக்கு. ஓகே, சரிங்களா. வலது கைக்குடைய ஃப்ரேம் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, வலது கை பிடிக்கக்கூடிய ஹேண்டில் கைப்பிடி இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் குறுகலாக இருக்கும். அதேமாதிரி இடது கை பிடிக்கக்கூடிய ஹேண்டில் வந்து அந்த இது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அதோட கைப்பிடிக்கிற இடத்துக்கிட்ட உள்ள அந்த கேப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது. ரைட்டுங்க. இப்போ வந்து இது ஒரே இதாட்டு கலட்டிட்டு மாட்டிக்காமீங்க. இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம மரத்தில் மாட்டியிருக்கோம், இது எப்படி எடுத்து மாட்டுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து கலட்டிட்டு ஒருத்தர் மாட்டிக்காமீங்க. ஸோ இது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு எப்படி தூக்கிக்கிறோம், தூக்கிட்டு இந்த லாக்லேருந்து ரோப்பை வெளியெடுக்கிறோம். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் வெளியெடுக்கிறோம். ரோப்பை இந்த ஹூக்குக்குலேருந்து வெளியெடுக்கிறோம். இந்த டயர் பின்னிலேருந்து வெளியெடுக்கிறோம். அவ்வளோதான், இது வெளியே எடுத்துருங்க, பார்ப்போம். இவ்வளோதான். ஓகே, இப்போ அதையே அப்படி எடுத்து மாட்டிக்காமீங்க. மரத்தை ஒரு சுற்று சுற்றிட்டு ஓ ரெண்டு பின்னல் போடுறோம். ரெண்டு பின்னல் போட்டுட்டு பின்னல் போட்டு இங்கே டயரில் இருக்கிற அந்த ஹூக்கில் மாட்டிடுறோம். ரெண்டாவது ஃப்ரேமில் இருக்கிற ஹூக்கில் மாட்டுறோம். அதை கொண்டு வந்து இந்த பின்னல் போட்டு கிராஸாக வரும். ஓகே ஓகே ஓகே, பின்னல் லாக் பண்ணுறோம். அவ்வளோதான். சரிங்க, மாட்டியாச்சு. இப்போ அப்படியே கொஞ்சம் ஃபியூஸ் ஏறிக்காமீங்க. ஃபஸ்ட்டு வந்து வலது காலை லைட்டாக தூக்குனீங்கன்னா இந்த ரோப்பு விரியும். சரிங்க, மரத்தோட காண்டாக்ட் விட்டுரும். ஓகே, ஒரு ஸ்டெப்பு மூவ் பண்ணிவிட்டு கையை தூக்கிட்டு சரி அமுத்துனீங்கன்னா டைட் ஆகிடும். ஓ, இவ்வளோதான் கான்செப்ட். சரிங்க, சரிங்க. அதேமாதிரி இடது கால் லைட்டாக தூக்குறீங்க. சரி, அதுக்கப்புறம் கையை வச்சு ஒரு ஸ்டெப்பு தூக்குறீங்க. சரி, காலை வச்சு அமுத்துனீங்கன்னா லாக் ஆகிடும். சரிங்க, இவ்வளோதான். இவ்வளோதான் இது. இப்போ இந்த மரம் வந்து ஒரு 25 அடி உயரம் இருக்குங்க. சரிங்க, சரிங்களா. இது வந்து கரெக்டாக ஒரு நிமிஷத்தில் இப்போ ஏறிடலாம். ஒரே நிமிஷம்லாம். சரி, அப்படியே ஏறிக்காமீங்க பார்க்கலாம். பிரதர், அடுத்ததாக இந்த தென்னமரம் ஏறும் கருவியை வந்துட்டு புதுசாக ஒருத்தர் வாங்குறாங்க. ஓகே, அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 அடி மரம் 30 அடி மரம் ஏறும்போது கொஞ்சம் என்னதாக இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸோ அதுக்கு ஏதாவது சேஃப்டி மெசர்ஸ் ஏதாச்சும் இருக்கா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்காக தான் நம்ம இந்த சேஃப்டி ஹார்னஸ், ஃபுல் பாடி ஹார்னஸ் கொடுக்குறோம். சரிங்களா, இதை யூஸ் பண்ணால் சேஃப்டியாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து சேஃப்டி பெல்ட் போட்டு அதில் டைப் பண்ணிவிட்டு நம்ம மேலே ஏறிக்கலாம். சரிங்க, இது வந்து அந்த மிஷின் வாங்கும்போதே கூட வருமா? இல்லை, இது தனியாக தான் வாங்கணும். இதோட ப்ரைஸ் வந்து 800 வருங்க. அந்த சேஃப்டி பெல்ட்டோட ப்ரைஸ் வந்து 800. மிஷினோட ப்ரைஸுங்க? மிஷினோட ப்ரைஸ் வந்து 3500 வருங்க. 3500. ஓகே, இப்போ மொத்தமாக கணக்கு போட்டு பார்த்தா 4300 வருது. ஆமாம், அதாவது சேஃப்டி பெல்ட்டோட. ஆ, சேஃப்டி. சரி, ரைட்டுங்க. இது எப்படி இந்த பெல்ட் மாட்டுறது, மாட்டி அதில் எப்படி டைப் பண்ணுறது, டைப் பண்ணி கொஞ்சம் ஏறிக்காமீங்க? ஆ, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ரோப் மாட்டி இருக்கிறது வந்து கரெக்டாக முதுகுக்கு பின்னாடி போகணும். சரிங்க, சரிங்களா. அதாவது ஸ்கூல் பேக் போடுற மாதிரி போடணும். போடுற மாதிரி போட்டுட்டு இது செஸ்ட் லாக். சரிங்க, ஓகேங்களா. அந்த ரெட் கலரு எல்லோ கலர் வர்றதெல்லாம் வந்து லாக். இது வந்து ஒவ்வொரு மரத்துக்கும் தனித்தனியாக இறங்கி இறங்கி மாட்டணும்னு அவசியம் கிடையாது. ஒரு தடவை மாட்டிட்டோம் அப்படின்னா ஒரு தோப்பு ஃபுல்லாக ஏறிக்கலாம். சரிங்க, சரிங்களா. அடுத்ததாக இந்த ரோப் வச்சுருக்கீங்க, இது எப்படி எப்படி மாட்டுறது? இந்த ரோப் வந்து இந்த ரோப். ஆமாம்,
இது வந்து எண்டில் வந்து ஸ்னாப் ஹூக் இருக்கும். சரிங்க சரிங்களா, இது வந்து ஒரு ஹேண்டிலில் போட்டு விட்டுடலாம், ரைட் சைடு ஹேண்டிலில் ஏதாவது ஒரு ஹேண்டில். ஆமாம், அது வந்து லாக் ஆகிக்கிடும், செல்ஃப் லாக் தான். சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த ரோப் வந்து இடைஞ்சலாக இல்லாமல் நீங்கள் பின்னாடி போட்டுக்கிறது நல்லது. பின்னாடி? ஆமாம். சரிங்க பிரதர், என்னுடைய அடுத்த கேள்விங்க, இப்போது ஒரு சில டைமெல்லாம் வந்து மரத்து மேலே போனாலும், இந்த மிஷினை பயன்படுத்தி மரத்து மேலே போனாலும், அங்கே போய் நம்ம ரெண்டு கையும் வந்து ஃப்ரீயாக இருந்ததுனா தான் நம்ம ஈஸியாக வேலை செய்ய முடியும். கீழே இருக்கிற குலையை வந்து ஈஸியாக அறுத்துடலாம். ஒரு மட்டை ரெண்டு மட்டைக்கு மேலே வந்து குலை இருந்தது அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ரெண்டு கையும் தேவைப்படும். அப்படி இருக்கும்போது இந்த மிஷினை வச்சு நம்ம அப்படி பயன்படுத்த முடியுமா? ஆ, பயன்படுத்திக்கலாம். இந்த சேஃப்டி பெல்ட் இருந்துச்சுன்னா சரிங்க, பயன்படுத்திக்கலாம். ஒரு சிலர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மட்டையை பிடிச்சி மேலே ஏறிடுவாங்க. ஓ, இந்த மிஷினை அங்கேயே விட்டுட்டு ஆமாம் அதுக்கு மேலே ஏறி போய் வேலையை முடிச்சு கீழே வந்து இந்த மிஷினை பயன்படுத்தி கீழே வந்துடுவாங்க. ஆமாம். ஓகே, அப்போ மேலே போகக்கூடிய டைமில் என்னென்னா, இந்த லாக் ஸ்க்ரூ இருக்குது. சரிங்க, இதை லாக் பண்ணிட்டு போனாங்கன்னா, ரெண்டு பக்கமும் லாக் பண்ணிட்டு போனாங்கன்னா அதே இடத்துல இருக்கும், ஒரு ஸ்டெப்பு கூட கீழே நகராது. ஓ, இது லாக் பண்ணிட்டோம்னா அந்த மிஷின் அங்கேயே தான் இருக்கும். ஆமாம், அதே இடத்துல தான் இருக்கும். சரி, ஒரு சிலர் வந்து புதுசாக ஏறுறாங்கன்னா இந்த மாதிரி சேஃப்டி பெல்ட் போட்டுட்டு. சரிங்க, இந்த சேஃப்டி பெல்ட் கூட இந்த ரோப் இருக்குல்லங்க. ஆமாம், இதை மரத்தை சுற்றி போட்டுட்டு. சரி, நம்மளை ஒரு சுற்றி சுற்றிட்டு இந்த ரைட் சைடு ஹேண்டிலில் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க. ஓ, இப்படி? ஆமாம், நம்ம ரெண்டு கையும் விட்டுட்டு நம்ம ஈஸியாக. ஓ, இப்போ நீங்கள் நிற்கிற மாதிரி நினைக்கலாம். ஆமாம், இப்போ மிஷின் வந்து இப்போ மரத்தில் கிளைம் ஆயிருக்கு, நீங்கள் அது மேலே நின்றுட்டு இருக்கீங்க. இப்போ வந்து ரெண்டு கையும் ஃப்ரீயாக இருக்கு. ஆமாம், இந்த பெல்ட் வந்து சேஃப்டி பெல்ட்டெல்லாம் இருக்கிற ரோப்பை சுற்றி வந்து டைப் பண்ணிட்டீங்க. ஆமாம், ரைட். இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கு, நீங்கள் என்ன ஆடினாலும் குதிச்சாலும் ஒன்றாகாது. எங்க எனக்கு வேண்டி கொஞ்சம் ஷேக் பண்ணிக்காமீங்க பார்ப்போம். அவ்வளோதான், ரெண்டு பக்கம் அப்படி ரெண்டு பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் மூமெண்ட் கொடுங்க. ஓ, ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வரைக்கும் போயிட்டு ரெண்டு கையிலையும் வேலை செய்யலாம். ஆமாம். ஓகே ஓகே, ரைட். சரிங்க பிரதர், இந்த கருவி வந்துட்டு பனைமரத்துக்கும் யூஸ் பண்ணலாமா? ஆ, பனைமரத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. சரிங்க, இப்போ நம்மக்கிட்ட வந்து பனைமர சைஸில் ஒரு தென்னை மரம் இருக்குது. சரி, இது வந்து வண்ணம் அதிகமாக இருக்குது, மேலே போக போக கொஞ்சம் குறுகலாக இருக்குது. ஓகே, இதில் எப்படி மாட்டுறதுன்னு பாருங்க, கொஞ்சம் ஒயரை மட்டும் தூக்கி மாட்டணும். சரி, அவ்வளோதான். சரிங்களா, மாட்டக்கூடிய ப்ரொசீஜர் எல்லாம் சேம் தான். சரி, ஆனால் கொஞ்சம் ஒயரை தூக்கி மாட்டணும், அவ்வளோதான். அதாவது கீழேருந்து ஒரு அஞ்சடி ஹைட்டு. ஆமாம், அஞ்சடி ஹைட்டில் தென்னை மரம்னா கீழேருந்தே ஏறிக்கலாம். ஓகே, கொஞ்சம் வண்ணம் அதிகமாக உள்ள மரங்கள், பனை மரம் மாதிரி உள்ளதுக்கு கொஞ்சம் உயரம் தூக்கி மாட்டோம், அவ்வளோதான். இது அதுக்கு மேலே மாட்டணும். ஆமாம், அந்த லாக் வந்துட்டு நீங்கள் ஏறும்போது லூஸாக தான் இருக்கணும். அந்த பக்கம் இருக்கிற லாக். ஆமாம், அந்த சைடு போல்ட், சைடு போல்ட் வந்து ஏறும்போது லூஸாக இருக்கணும். மேலே போய் மட்டையை பிடிச்சி மேலே ஏறணும் அப்படிங்கிற மட்டும் இதை டைட் பண்ணிட்டு மேலே போகணும். அதே இடத்துல லாக்கிங் பிரேக் மாதிரி அதே இடத்துல நிற்கும். மற்றபடி அது வந்து லூஸாக தான் இருக்கணும். ஓகே, இப்போ கொஞ்சம் அப்படி ஏறிக்காமீங்க, ஏன்னா இவ்வளோ ஹைட்டாக மாட்டிருக்கீங்க. ஆமாம், ஏன்னா அது ஒரு கேள்வி வரும். ஏறிக்காமீங்க, ஓ அங்கே கால் வச்சுக்கலாமா? ஏறிட்டு இதை லூஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் வச்சு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அதே மாதிரி தான், சேம் தான். அதாவது ஒரு ஸ்டெப்புக்கு வந்து ஒரு 1.5 அடி மேலே ஏறுறீங்க, அப்படி தானே? ஆமாம். என்னுடைய அடுத்த கேள்விங்க, இப்போ இந்த மிஷின் வந்து நம்ம வந்து வாங்கிட்டோம், நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இப்போ வந்து இதில் ஏதாவது பழுது ஏற்பட்டால் அது எப்படி வந்து சரி செய்வது? அதுக்கு உண்டான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் நம்மகிட்ட கிடைக்குங்களா? கண்டிப்பாக எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் கிடைக்கும். அதிகமாக வந்து உங்களுக்கு தேய்மான அடையக்கூடியது பார்த்தீங்கன்னா, இந்த ரோப் செட்டு தான் தேய்மான அடையும். சரிங்க, அப்படியும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸாக ஏறுறாங்க, ஒரு தினமும் ஒரு 100 மரம் 50 மரம் அந்த இதுக்கு மேலே ஏறுறவங்களுக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த ஜிஐ ரோப் இருக்குல்லைங்க, இதில் உள்ள ஒரு இதாக லீடு விட ஆரம்பிக்கும், கட்டாக. அப்போ மட்டும் நம்ம சேஃப்டி பர்பஸ் கருதி
இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா போதும். இது வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. எப்போ அது எப்படிங்க உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேஞ்ச் பண்ணணுமா இல்லை அவங்கள கஸ்டமரே அவங்க இதில் வச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரோப் மட்டும் அனுப்பிச்சிருவீங்க, வேறு எது இதில் போகிறதுக்கு உண்டான வேறு எதுவுமே இல்லை, எல்லாமே ஸ்டீலு எல்லாமே ஹார்டன்டு மெட்டீரியல். சரிங்க, இந்த காலுக்கு இருக்கிற இந்த இது கொஞ்சம் நாளடிவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குங்களா? இது போனாலும் நம்ம தனியாக வாங்கி மாட்டிக்கலாமா? இது போனச்சுன்னா நம்ம துணியை கூட கட்டிக்கலாம் அப்படிங்களா? சிம்பிளான விஷயம்தாங்க. சரிங்க சரிங்க பிரதர், இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்துட்டு இந்த மிஷின் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அது எப்படி வாங்குறது? நம்மளோட கம்பெனி பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சிக்னல் கிட்ட தான் இருக்குதுங்க. சரிங்க, இப்போது நியர்பை உள்ளவங்க நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை தமிழ்நாட்டில் அதர் பிளேஸில் இருக்கிறவங்க வந்து பார்சல் சர்வீஸ் அது மூலியமாகவும் வாங்கிக்கலாம். அமௌண்ட் மட்டும் முன்னாடியே பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி போட்டால் நாளைக்கு உங்களுக்கு கைக்கு ரீச் ஆகிற மாதிரி வந்துடும். பிச்சு போட்டுமா? ஆ பிச்சு போடுங்க, பிச்சு போடுங்க. வரமாட்டீங்களா? இல்ல இல்ல எறும்பா இருக்கு, உதிருது. அந்த கைக்கு முன்னாடி வரங்க, அதே மாதிரி பிச்சு போட்டுருங்க. அந்த கூடு அதை பிச்சு போட்டுருங்க. அப்படியா? கடிக்குதா? இறங்கி வந்துடுறீங்களா இல்லைன்னா? அந்த கைக்கு முன்னாடி பிச்சு போட்டுருங்க சீக்கிரமா. அது பிச்சு போட்டுருங்க சீக்கிரமா. வருமா வராதா? வரலன்னா இறங்கி வந்துருங்க தயவு செஞ்சு. அப்படி சேஃப்டி பெல்ட் போட்டு ரெண்டு கையிலையும் நிற்க முடியும், ரெண்டு கையிலையும் வேலை செய்ய முடியுங்களா? இருங்க இருங்க, என்னென்னமோ இருக்கு. பெல்ட் போட்டுங்க, சேஃப்டி பெல்ட் போட்டுங்க. அந்த பண்ணை அந்த பாலை பண்ணாடையெல்லாம் பிடிங்கி போடுங்க, அந்த தேங்காய் ரெண்டு ரெண்டு பிடிங்கி போடுங்க. ஓகே.
போட்டா இருங்க 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 ஆ போடுங்க போடுங்க போடு போடு கீழே போடுங்க அப்படியே பிடிங்க பிடிங்க போடுங்க ரெண்டு கையிலையும் பிடிங்க போடுங்க ஓகேவா ஆ போடுங்க நான் அஞ்சு போடுத்தேன் போடுங்களா ஒன்றும் பிரச்சனை ஐயோ எறும்பு உதிர் அப்படியா கட்டரெல்லாம் வச்சுருக்கிறீங்க கையில் ஆயுதம் இல்லாமல் இப்படி மேலே போவோம் பாகு ஆயுதம் எறும்பா சரி இறங்கி வந்துருங்க போதும் போதும் பார்த்து பார்த்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மிஷின் எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட மனதைரியமும் உடல் வலிமையும் பொறுத்து தான். இது வந்து ஜஸ்ட் ஒரு டூல். நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த மிஷினை பயன்படுத்தி ஒரு 25 மரம் ஏறலாம், ஒரு 50 மரம் ஏறலாம், இல்லை காலை நேரத்தில் வந்து ஒரு 15-20 மரம் ஏறலாம், அதே மாதிரி சாயந்தர நேரமும் ஒரு 15-20 மரம் ஏறலாம். எல்லாமே வந்து நம்மளுடைய உடல் அமைப்பை பொறுத்து தான் இருக்குதுங்க. இது வந்து ஜஸ்ட் டூல் அப்படி தான் நான் பார்க்குறேன். சேஃப்டி மெஷர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இவரே காமிச்சார் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பெல்ட் போட்டுட்டு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இடைக்கவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த இடுப்புலேருந்து டைரெக்டாக வந்து மரத்தை சுற்றி டை பண்ணிடுவாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் மேலே ஏறினுட்டு கீழே வந்து நீங்கள் காலில் நல்லா ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, மேலே வந்து இடுப்பு நல்லா பிடிச்சிக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அங்கேருந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ரெண்டு கையும் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. அதனால் மேலே இருக்கிற பன்னாடை மட்டை எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து எடுக்கலாம். ஒரு மட்டைக்கு கீழே வந்து குளம் மின்னு கீழே இருந்தது அப்படின்னா நம்ம இங்கிருந்து போயிட்டு எதுவுமே இல்லாமல் நம்ம கட் பண்ணி எடுத்து போட்டு வந்துடலாம். ஒரு மட்டைக்கு இல்லை ரெண்டு மட்டைக்கு மேலே ஒரு குளம் இருந்தது அப்படின்னா அதை எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து இந்த சேஃப்டி பெல்ட்டெல்லாம் போட்டுட்டு தான் அங்கே போய் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு அற்புதமான சொல்யூஷன், சரிங்களா? இது வந்து யாரும் வந்து நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரொமோட் பண்ணல. நீங்களும் ரொம்ப நாளாக வந்து இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு மிக அருகில் தாங்க கோவை சாரா கிரீன்டெக், அவங்க தான் வந்து இந்த மிஷின் வந்து பிரதர்கிட்ட கொடுத்தனுச்சு. இன்றைக்கி நம்ம தோப்பில் தான் வச்சு நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். இந்த தோப்பு நம்மளும் தான் உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரமாக வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியாச்சு. எல்லாமே இந்த வீடியோவில் நினச்சிருக்கிறேன், என்னோடய கருத்தையும் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இந்த மிஷினை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.